வணக்கம். டுடே நம்ம பார்க்க இருக்கிறது ஜாகிரப்பிலேருந்து ஒரு சிறிய ஸ்மால் டாப்பிக்காக பேரண்டம்னா என்ன. பேரண்டம் என்பது ஒன்றும் இல்லை, பல மில்லியன் கணக்கான அண்டங்களின் தொகுப்பு தான் பேரண்டம் எனப்படும். அதாவது பேரண்டம் என்பது என்ன, பல மில்லியன் கணக்கான அண்டங்களின் தொகுப்பு தான் பேரண்டம். ஸோ இந்த பேரண்டம்னு சொல்லிட்டோங்க, அதை பல மில்லியன் கணக்கான அண்டங்களின் தொகுப்பு தான் பேரண்டம்னா, அப்போது அண்டம்னா என்ன, அண்டம் என்பது பல பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களின் தொகுப்பு தான் அண்டம் எனப்படும். அப்போ அண்டம் என்பது என்ன, பல பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களின் தொகுப்பு தான் அண்டம் எனப்படும். நமது சூரிய குடும்பத்து எந்த அண்டத்தில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, பால்வெளி அண்டத்தில் உள்ளது. நமது சூரிய குடும்பம் எந்த அண்டத்தில் உள்ளது, பால்வெளி அண்டத்தில் உள்ளது. நமது பால்வெளி அண்டத்திற்கு சுருள் வடிவத்தில் உள்ளது. நமது பால்வெளி அண்டம் சுருள் வடிவில் அமைந்துள்ளது. நமது பால்வெளி அண்டத்திரை நம் முன்னோர்கள் எவ்வாறு அழைத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாய கங்கை என்று அழைத்தனர். பால்வெளி அண்டத்தை நம் முன்னோர்கள் ஆகாய கங்கை என்று அழைத்தனர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் என்றால் அது ஆல்பா சென்ட்ரி. சூரியனுக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆல்பா சென்ட்ரி. ரெண்டாவதா, சூரிய குடும்பத்திற்கு அருகிலுள்ள நட்சத்திரம் என்றால் அது பிராக்சிமா சென்ட்ரி. இந்த ரெண்டு க்வெஸ்டினுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஒரே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கடினமாக இருந்தாலும் இதிலிருந்து க்வெஸ்டின்ஸ் ஏற்கனவே கேட்டுருக்காங்க. அப்போது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகிலுள்ள நட்சத்திரம்னா அது பீட்டா சென்ட்ரி. அதே சூரியனுக்கு அருகிலுள்ள நட்சத்திரம்னா ஆல்ஃபா சென்ட்ரி. அதுக்கடுத்து, நமது பூமிக்கு அல்லது பால்வெளி அண்டத்திற்கு அருகிலுள்ள அண்டம்னா அது ஆண்ட்ரோமெடா. அதாவது நமது பூமிக்கு மிக அருகிலுள்ள அண்டம் என்றால் அது ஆண்ட்ரோமெடா, அல்லது பால்வெளி அண்டத்திற்கு அருகிலுள்ள அண்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமெடா. அதுக்கடுத்து, கோள்கள்னா என்னென்னா, பல நட்சத்திரங்களிடமிருந்து ஒளியையும் வெப்பத்தையும் வாங்கி பிரதிபலிப்பது தான் கோள்கள்னு சொல்லலாம். அப்போ கோள்கள்னா என்ன, நட்சத்திரங்களிடமிருந்து ஒளியையும் வெப்பத்தையும் வாங்கி பிரதிபலிப்பு தான் கோள்கள் எனப்படும். டுடே டாபிக் ஓவர். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதேனும் கமெண்ட் இருந்தால் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.